நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ரீல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஜங்குளுக்குள்ளே உங்கள் நேம் வரும். ஸோ நீங்கள் என்ன நேம் விரும்புகிறீங்களோ அந்த நேமை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது ஒரு பேக்ரவுண்ட் சாங்கோட ப்ளே ஆகும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இப்போ இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் உங்கள் பேரை போட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். கேப்கட் ஆப் இருந்தால் போதும், இந்த எடிட்டை வந்து ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கேப்கட் அப்புறம் ஒரு விபிஎன் ஆப், ஸோ ரெண்டு ரெடியாக வச்சுக்கோங்க. விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு பார்த்திங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ அது மூலமா நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜில் கொடுத்துருப்பாங்க, அர்பன் ஜங்கிள் கேப்கட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். இங்கே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜென்ரேட் யுவர் அர்பன் ஜங்கிள் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரும், அதுக்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட் நம்ம இமேஜை ஜென்ரேட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் நேம் கேட்கும். ஸோ அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு என்ன பேர் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த பேரை போட்டுக்கிங்க. ஓகே, பேர் போட்டுக்கிங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்ட் அந்த எழுத்தோட சைஸ் கேட்டிருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் நேம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஃபோன்ட் சைஸை குறைச்சிக்கிங்க. இல்லை ஒரு 4 லெட்ரு, இப்போ நான் போட்ட மாதிரி 4 லெட்ரு அப்படின்னா நீங்கள் 150-200 அப்படின்னு நிறுத்திக்கலாம். 150 மேக்ஸிமம் போதும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ லெட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோன் சைஸை குறைச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அது செட் ஆகும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் போட்ட மாதிரியே குணான் போட்டு ஒரு 150, ஓகே ஃபோன் சைஸ் 150 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் 150 போட்டு வீடியோ எடிட் பண்ணி காட்டுறேன், எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஸோ 150 4 லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஃபில் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லெட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோன் சைஸு இன்னும் கம்மி பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட பொசிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சென்டரே வச்சுக்கிங்க, இல்லை டாப் சென்ட்ரு பாட்டம் சென்ட்ரு. ஸோ எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. சென்ட்ரு வச்சுட்டு கீழே ஜெனரேட் கொடுத்துருங்க. ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து க்ரியேட் ஆயிடும். ஸோ குணான்னு கொடுத்தேன், 150 சைஸ் கொடுத்தேன், சென்டரில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் லெட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் செட் ஆகாது, அப்போ நீங்கள் ஃபோன் சைஸை கம்மி பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருப்பாங்க, கீழே டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. ஸோ ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிரும். இப்போ பேக் வாங்க, மறுபடியும் பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஒரிஜினல் பேஜுக்கே வந்துடுவீங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஜங்கிளோட டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட் இருக்கா கீழே பார்த்தீங்களா? இந்த டெம்ப்ளேட்டை வேணால் ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேப்கட் ஓப்பன் ஆயிடும். சரியா? இப்போது இந்த வீடியோ வந்துடும். கீழே யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துருங்க. யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தா ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லும். ஃபோட்டோஸில் போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணல, அந்த ஃபோட்டோவை எடுக்கணும். ஸோ உங்கள் பேர் போட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்ளை ஆயிரும், வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, எடிட்டிங் முடிஞ்சு மேலே எக்ஸ்போர்ட் இருக்கா, எக்ஸ்போர்ட் கொடுங்க. சேவ் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் ஆப்ஷனை கொடுத்துருங்க, அப்போ தான் அந்த வாட்டர் மார்க் கேப்கட்டோட வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான், எடிட்டிங் முடிஞ்சு சாங் அதுவே வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் எடிட்டிங். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.